இன்றைக்கி எத்தனை பேர் பிக் பாஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்தீங்க? எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு என்னவோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. காரணம் என்னென்னா, கமல் வந்து நல்லா பாலாஜியை வச்சு செய்வார்னு பார்த்தா ஓரளவுக்கு பண்ணார். இருந்தாலும் பட்டும் படாமல் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு இன்னும் ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி பண்ணாத மாதிரி இருக்குது. பட்டு ரம்யாவை வச்சு செஞ்சிட்டார்னே சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கிற ரம்யாவை மூஞ்சி இன்றைக்கி பார்க்கவே முடியல. அதே போல் பாலாஜியோட முகத்தையும் இன்றைக்கி பார்க்கவே முடியல. ஒரு இடத்துல ரியோவை பற்றி கூட நீங்கள் உங்களுக்கு மட்டும் பேசுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு குரூப் ஈசம்லாம் உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. ஸோ இன்னையோட 2nd January 2021 ரிவ்யூ பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரோக்ராம் ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா, கமல் வந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்களுடைய அம்மா கிட்டே பேசுகிறாரு, ஷிவானியை உற்சாகப்படுத்துறதுக்காக. ஸோ ஷிவானியை உற்சாகப்படுத்துகிறன்ற பேரில் அவங்க அம்மாவை கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார். ஸோ எல்லாரோட வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. மேபி ஆரிய எல்லாரோட வீட்லேயும் ரொம்ப புகழும் போது, ஸோ இவங்களாம் வந்து டைரெக்டாக ஆரிய அட்டாக் பண்ணுற மாதிரி இவங்களாம் சொல்கிறத பார்த்தா, ரியோ, ரம்யா அண்ட் பாலாஜி இவங்களாம் டைரெக்டாக ஆரிய அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆரியை மட்டும் செப்பரேட்டாக உட்கார வச்சுட்டு ஆரியக்கிட்ட என்னென்ன பிரச்சனை அவங்களாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி கேட்டார். ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. முக்கியமாக சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரியோ ரியோ ஸோ எப்பயுமே சொல்கிறது தான் அவர் சொன்னார். அப்புறம் வந்து பாலாஜி வந்து இந்த பிரச்சனையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ சோம்பேறின்னு சொன்னார்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ரம்யாவும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கமல்ஹாசன் வந்து ரம்யாவோட மூக்கை உடைக்கிற மாதிரி, பாலா வந்து இவர்கிட்ட சண்டை போடும்போது, ஆரிக்கிட்ட சண்டை போடும்போது நீங்கள் வந்து பார்த்து விட்டுட்டுறீங்க, ஆனால் ஆரி திரும்ப பேசும்போது பாலாவை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஸோ ஆரி பேசுகிறதுக்கு நீங்கள் விடவே மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் என்ன இருந்துச்சோ அதையே வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சார். அந்த டைமில் நம்ம விஷ பாட்டில் மூஞ்ச நம்மளால் பார்க்கவே முடியல. ஸோ பாலா அந்த மைக் எடுத்து உடச்ச விஷயம், தென் தலைக்கணி எடுத்து போட்ட விஷயம், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் மேற்பட்டும் படாமல் பேசிட்டு போன மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாலாவுக்கும் ஆரிக்கும் நடுவில் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இருந்தாலும் அதை பட்டும் படாமல் பண்ணிவிட்டு, நான் ஸ்கூல் பசங்க மாதிரி உங்களை கண்டிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதில் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போனாலும் டப்புன்னு ட்ராப் பண்ணிட்டார் எப்பயும் போல். ஃபைனலாக கொஞ்சம் ஆரிக்கும் அட்வைஸ் பண்ணார். ஆரிக்கு என்ன அட்வைஸ் பண்ணார்னு பார்த்தோம்னா, நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் மிங்கிள் ஆக பாருங்கள், அவங்களோட குறைகள் மட்டும் பார்க்காதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார். ஃபைனல் செக்ஷனில் இந்த வாரம் நாமினேஷனில் வந்தாங்க. ஆக்சுவலாக 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேர் இருந்தப்போ ஒருத்த ஒருத்தவங்க யார் சேவ் ஆவாங்கன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஆஜித் மட்டும் ரம்யா ஃபஸ்ட்டு சேவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த நேரத்தில் கமல்ஹாசன் பண்ணது ஒரு விஷயம், நல்லா பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரம்யா எல்லாருக்கிட்டையும் கை காமிச்சிட்டு வந்து ரம்யாவை பார்த்துக்கிட்டே கேப்ரியலாவை சேவ் பண்ணது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் கேப்ரியலா ஃபஸ்ட்டு சேவ் ஆனது வந்து மக்களோட நல்ல பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றத அவருக்கு காமிக்குது. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லா அதாவது ஒர்க்கில், வீட்டோட ஒர்க், ஹவுஸோட ஒர்க்காக இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்லா ஈடுபாடாக இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் சோமு அப்புறம் வந்து ரியோ வந்து கேப்ரியலாவை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதன் பின்பு பார்த்திங்கன்னா, அவங்க எல்லோரும் வந்து கை குடிக்கும் போது ஆரிலாம் வந்து கட்டி பிடிச்சார். ஆக்சுவலாக கேப்ரியலா வந்து அந்த டைமில் ரொம்ப டென்ஷனாக நம்ம ரம்யாவும் பாலாவும் அந்த இடத்துல இல்லவே இல்லை, வெளியில் போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ரம்யா வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து சேவ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பாக போன உடனே அவங்களால அதை நம்பவே முடியல. ஸோ அவங்க ரொம்ப அப்செட்டாக போன மாதிரி நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாரு, இவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, மாரியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன டைமில் பாலா வந்து சாரி கேட்குறாரு. அகைன் இவருடைய வாதத்தை இவர் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணும்போது, நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேபி அதை பார்க்கும்போது ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக பாலாவோட வாதமும் அந்த இடத்துல அடுத்தவங்களை பற்றி பேசாமல் உங்கள் வாதத்தை மட்டும் நீங்கள் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது.
அதன் பின்பு வெளில வர அந்த மாரி வந்து வானத்தை பார்த்து ரொம்ப ஷவுட்டாக கத்துறாரு. ஏன் கத்துறாங்க நமக்கே ஒரு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கப்புறம் சொன்னாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த நாள் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு முன்ன பின்ன நல்லாயிருக்குன்னு சொல்ல முடில, நல்லா இல்லைன்னு சொல்ல முடில, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு யார் எவிக்ட் ஆக போகிறான்னு தெரியல, அதை நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். பை.